இன்றைய கதையின் தலைப்பு குற்றம் குற்றமே. கதையாசிரியர் ரங்கராசன். வாங்க கதைக்குள்ளே போவோம். சார், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். எஸ் சொல்லுங்கள் சார். போன வாரம் என்னோடய கார்லேருந்து ஒரு கோல்டு ஆரம் கம் நெக்லஸ் உட்பட வேறு சில பொருட்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. காருக்குள்ளே இருந்தா? எப்படி, எங்கே நடந்ததுன்ற விவரம் எல்லாம் ஒரு புகாராக எழுதி கொடுங்க. ரைட்டர் அப்படின்னு கூப்பிட, சார் வாங்க இந்தாங்க பேப்பர், க்ளீனாக எழுதி கொடுங்க. டோன்ட் வரி சார், கண்டுபிடிச்சிடலாம். பிரகாஷ் அவன் மனைவி உஷா இருவருமே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. பார்த்து போட்டு கொடுப்பா, லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணினா உனக்கு இனிமேல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, பார்த்துக்கோ அப்படின்னாரு ஏட்டையா ஒருத்தங்கிட்ட. ஏங்க என்ன சொல்கிறாரு இவர்? அது ஒன்றுமில்லை, சீஸ் பண்ண வண்டியெல்லாம் இந்த ஸ்டேஷன் பின்னாடி தான் போட்டு வைப்பாங்க. பழைய ஸ்பா பார்ட்ஸ் விற்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் டீல் இதெல்லாம். யார் கேட்பாங்க? ஒன் டே பிஃபோர் பிரகாஷ் தன் தங்கை சாருவிடம் வீடியோ காலில் பேசி ஏற்கனவே ரிசீவ் செய்திருந்த நகைதானா என்று காண்பித்து வாங்கி கொண்டு கிளம்பினான் நகைக்கடையிலிருந்து. அண்ணி, ட்ரெஸ் தாம்பூலம் எல்லாம் வாங்கிட்டீங்களா, இல்லை இனிமேல் தானா அப்படின்னா உஷா. கார் க்ளவ் பாக்ஸில் நகையை வச்சான். பத்திரிக்கை தர வேண்டியவங்களுக்கு தாம்பூல ஐட்டங்கள், பூ, பழம், முக்கிய உறவினர்களுக்கு புடவை, கிஃப்ட் சகிதம் கார் பேக் சீட்டில் வச்சுட்டு கிளம்புனான் பிரகாஷ். ஏங்க எங்கேயும் 10 மினிட்ஸுக்கு மேலே நிற்க வேணாம், சாரும் அம்மாவும் தனியாக இருக்காங்க. ஓகே டியர், டன். 3 முக்கிய இடங்கள் கவர் செய்தனர். இருட்டத் தொடங்கியது. மாப்பிள்ளையோட அக்கா டெம்பிள் டவர் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சரியா? ஓகேம்மா. வண்டி கார் பார்க்கிங்கில் நின்றது. 13th floor. இன்விடேஷன், சாரி, பூ, பழம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆமாம், ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க. கம் குவிக். வாங்க வாங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் முடிஞ்சுதா? எப்படி இருக்கீங்க? ஃபைன். உள்ளே வாங்க. மாப்பிள்ளையின் அக்கா கணவர் ஆகாஷை வரவேற்றார். அவர் முகம் சற்று வாட்டமாக இருந்தது. 2 வயது குட்டி மகளுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர். பத்திரிக்கை தந்தனர். உஷா கிளம்பலாமா? இருங்க, நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலாமே என்றால் மாப்பிள்ளையின் அக்காவும் ஆகாஷும். இல்லைங்க, நிறைய வேலை இருக்குது, கிளம்புறோம். குட் பாய் குட்டி, பாய். இருங்க நாங்களும் கீழே வரோம். கார்கிட்ட வந்தவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பேக் சீட்டில் வைத்திருந்த புடவை, பழங்கள் காணவில்லை. இன்விடேஷன் மட்டும் இருந்தது. உஷா டேஷ்போர்டு பாரு. ஓ மை காட், ஆரம் நெக்லஸ் பாக்ஸும் இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க பிரகாஷ், எதுக்கு ஜுவல்லர்ஸை கார்லேயே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாங்க மாப்பிள்ளையின் அக்காவும் ஆகாஷும். ஒருவரை ஒருவர் வினோதமாக பார்த்த வண்ணமே. ஏங்க கார் லாக் பண்ணலையா கோபமாக கேட்டா உஷா. திரு திருன்னு விழிச்ச பிரகாஷ், லாக் பண்ண நல்லா ஞாபகம் இருக்குது, அப்புறம் எப்படிங்க? இன்ஸ்பெக்டர் அரவிந்த் பிரகாஷ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை படிச்சுக்கிட்டே இருந்தவர் திடீரென, கான்ஸ்டபிள் இங்கே வாங்க, லாஸ்ட் வீக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே எடுங்க. எஸ் சார், நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான், நான் நேத்தே பார்த்துட்டேன். இந்த புகாரும் அதே டெம்ப் தாவோ அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. டைப்பிக்கலாக இருக்குது. பூட்டின கார்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போயிருக்குன்னு ஆகாஷ்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சம்திங் ஃபிஷி. ஆகாஷ் வீட்டில். ஏங்க இப்படியே அப்செட்டாக இருந்தால் எப்படி? ஃபைல் இல்லாமல் ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு HR-ல சொல்லிட்டாங்க. நான் FRI காமிச்சாலும் நோ யூஸ். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் காரில் வைக்கிற பொருள் எல்லாம் காணாமல் போகிறது டவுட்டாக இருக்குது. இப்போ பாரு, 12 சவரன் சம்மந்தி விட்டு நெக்லஸ். போன வாரம் உன்னோட ஃப்ரெண்டு 12th floor கூட ஏதோ காரில் வச்சுருந்ததை காணோம்னு சொன்னா இல்லை? எஸ் பட் அவங்க ஹஸ்பண்ட் காரை லாக் பண்ணலையோ என்னவோ, டவுட்டாக சொல்கிறா அவ. ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுப்பாரு, கிடச்சதான்னு. மிஸ்டர் பிரகாஷ், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணுமே. ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு கால் செய்ய. எஸ் சார், இதோ வரேன். இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தார். எஸ் பிரகாஷ், கமின். அன்னைக்கு டெம்பிள் டவரில் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தீங்களே, ஆகாஷ் என்பர் வீட்டுக்கா? எஸ் சார், 13th floor தான். ஆமாம், அந்த டீட்டெயில் உங்கள் புகாரில் இல்லை. என்ன சார், ஏதாவது க்ளூ கிடச்சிதா? கிடச்சிடும், வண்டி எடுங்க போகலாம். கான்ஸ்டபிள். எஸ் சார். போலீஸ் ட்ரெஸ் வேண்டாம், மப்டிலேயே ஏறுங்க. டெம்பிள் டவர்ஸ் நுழையும் முன்பு இன்ஸ்பெக்டர் அரவிந்த் சொன்னார், மிஸ்டர் பிரகாஷ் பத்திரிக்கை தரும்போது நீங்கள் எங்கே காரை பார்க் பண்ணீங்களையோ அங்கேயே கார் பார்க் பண்ணுங்கள் அப்படின்னு. செக்யூரிட்டி முஸ்தபா வீட்ட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மைக்கேல் கிட்டமும் ஃபார்மலாக விசாரித்தார் இன்ஸ்பெக்டர். சார், அன்றைக்கி நைட் பிட்வீன் 8:30 to 10:15 வரைக்கும் வந்த CCTV ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னாரு மைக்கேல் கிட்ட. எதுவும் வித்தியாசமாக தோன்றலை. செக்யூரிட்டி உங்களுக்கு இங்கே ஏதாவது வித்தியாசமாக ஸ்மெல் பண்ணால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், ஓகேவா? மைக்கேல் தலையசைச்சார். வாங்க பிரகாஷ். இன்ஸ்பெக்டர் வாங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இன்னும் சஸ்பென்ஸில் தான் இருக்கீங்களா ஆகாஷ்? எஸ் சார். பிரகாஷ் வித்தியாசமாக பார்க்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடித்தார் இன்ஸ்பெக்டர் அரவிந்த்.
ஆகாஷ் அங்கலாயிட்டான். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் என் கார், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல் பிரகாஷ். அடுத்து உங்கள் கார். ஆகாஷின் மனைவி காப்பி கொடுக்க குடித்து விட்டு கிளம்பும் நேரம். இன்ஸ்பெக்டர் கேட்டார், ஆமாம் ஆகாஷ், 12th ஃப்ளோரில் உங்கள் ஒய்ஃபு ஃப்ரெண்டு புருஷனோட காரில் இருந்து கூட ஏதோ காணா போச்சுன்னு சொன்னீங்க இல்லை, வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம். டி ரேவதி, ஒன்றுமில்லை, அன்னைக்கு சொன்னியே அதை பற்றி கேட்கலாம்னு வந்திருக்காரு சாரு. அது வந்து உடனே அவளது கணவன் இடைமறித்து, சார் ஆக்சுவலி அன்னைக்கு நான் கார் லாக் பண்ணலை, பட் பெருசாக ஒன்றும் போகலை, என்னோடய பேட்மிண்டன் பேட் அண்ட் சம் ஈட்டபிள்ஸ் அவ்வளோதான். ஏண்டி எவ்வளோ சீரியல் பார்க்குற, அதை பற்றி பேச வேண்டியதானே, இது ஒரு பெரிய விஷயமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், போ உள்ள அப்படின்னு கத்தனா ரேவதியின் கணவன். கான்ஸ்டபிள், நீங்கள் போய் செக்ரட்டரி மைக்கேல் கிட்டே வேறு எந்தெந்த வீட்டில் என்னென்ன காணா போயிருக்குன்னு லிஸ்ட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்க. எஸ் சார். ஒரு வாரம் கழிந்து போச்சு. இன்ஸ்பெக்டர் அரவிந்துக்கு கால் வந்தது. அப்படியா, ஃப்ளாட் நம்பர் எந்த ஃப்ளோர்னு சொல்லுங்கள். பேர் ஓகே ஓகே குறித்து கொண்டான். கான்ஸ்டபிள், எஸ் சார், மப்டியில் தானே, தேர் யூவா. அரவிந்த் புல்லட் டெம்பிள் டவரில் நின்றது. லிஃப்டில் ஏறி 8th ஃப்ளோருக்கு வந்து H3 ஃப்ளாட்டு கதவை தட்ட ஒருவர் கதவை திறந்தார். ஐடியை காண்பித்து, உள்ளே போய் பேசலாமா? உட்காருங்க சார். உள்ளே இருந்து ஒரு மூதாட்டி ஈ என்று பள்ளியை இழுத்துக்கிட்டே வெளியே வந்தாங்க. தங்கப்பல் செட்டா பாட்டி, நல்லா இருக்கே, எப்போ கட்டுனீங்க? அம்மா போ உள்ள, எல்லார்கிட்டையும் பல்ல காமிச்சிக்கிட்டு. சார் அவங்கள ஏன் திட்டுறீங்க? சரி உங்கள் பையன் தீபக் எங்கே? 2 days ஆகும் ஒரு டூர் போயிருக்கான். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 13th ஃப்ளோர் ஆகாஷ் வீட்டு கார்லேயும் அவங்க வீட்டுக்கு வந்த உறவினர் ஒருத்தர் கார்லேயும் சில ஐட்டம்ஸ் காணாமல் போயிருக்கு, தெரியுமா? தெரியும் சார், அசோசியேஷனில் ஆஃபீஸில் பேசிக்கிட்டாங்க. அதை ஏன் சார் எங்ககிட்ட கேட்குறீங்க? என் பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா அவன் மனைவி. வாம்மா வா, சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னா வக்கர புத்தி இருக்காதா? ருசிகண்ட பூனை சும்மா இருக்காது, வடையை தேடி எலி வராமையாக போய்டும், பொறி வச்சு பிடிக்கிறேன். சரிங்க சார், இதெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்க? புரியும் கூடிய சீக்கிரம். கான்ஸ்டபிள், அந்த பையன் ஃபோன் நம்பரை வாங்கிட்டுங்க, கிளம்புவோம். இன்ஸ்பெக்டர் அரவிந்த் அவரது வீட்டில் இரவு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் டிவியின் சத்தம் அதிகமாவதை கேட்டு, ஏம்மா ஏன் இவ்வளோ சவுண்டு வச்சுருக்க, காதே செவிடாகிடும் போல இருக்குது, சவுண்டு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏங்க டிவியை சத்தமாக வச்சு பார்க்குறீங்க என்னும் மனைவியும் சமையல இருந்து கத்துனான். ஏண்டி காதில் விழலையா நான் சொல்கிறது? ஹாலுக்குள் கத்தியபடி வெளியே வந்தான். திடீரென டிவி ஆஃப் ஆனது. மனைவியும் ஆளுக்கு ஓடினான். அவர்களின் 2 வயது மகனின் கையில் டிவி ரிமோட், எல்லா பட்டன்களையும் அழுத்தி அழுத்தி விளையாடி கொண்டிருந்தான். ஏங்க அவங்ககிட்ட இருந்து அந்த ரிமோட்டை பிடுங்கி வைங்க. அரவிந்தனுக்கு ஒரு கணம் பொறி தட்டியது. கான்ஸ்டபிள், ஐயா சொல்லுங்க ஐயா. மணி 10 ஆயிடுச்சு, இப்போ போகணுமா டெம்பிள் டவருக்கு? நோனோ நாளைக்கு போகலாம், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. ஏதோ சொல்ல. ஓகே சார் ஓகே சார் தலையாட்டினார் கான்ஸ்டபிள். பிரகாஷ் இன்றைக்கி நைட்டு சரியாக 8:30 ஸ்டேஷன் வந்துடுங்க, நான் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதில் தான் போகிறோம். இன்றைக்கி ரவுண்டாக பண்ணிடலாம் குற்றவாளியை. ஓகே சார். உடனே ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ளான் இன்ஃபார்ம்னு செய்தான் அரவிந்த். இரவு சரியாக 8:50 இன்னோவா கார் டெம்பிள் டவரில் வந்து நின்னது. கான்ஸ்டபிள் பேக் சீட் 3rd row போயிடுங்க, நல்லா கீழே படுத்துக்குங்க, மேலே ஒரு பெட்ஷீட் போத்திக்கோங்க, லக்கேஜ் மாதிரி தெரியணும், உள்ள ஆள் இருக்கிறதே தெரியக்கூடாது தீபக்கிட்டுக்கு. சார் தீபக்கா, என்ன சொல்கிறீங்க? யார் தீபக் என்று கேட்ட பிரகாஷ்கிட்ட எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரியும். வாங்க ஆகாஷ் ஃப்ளாட்டுக்கு போகலாம். இன்ஸ்பெக்டர் அரவிந்தும் பிரகாஷும் லிப்டில் ஏறி காலிங் பெல் அடிக்க ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கப் போவதை உணர்ந்த நால்வரும் சோஃபாவில் அமர்ந்தனர். அரவிந்த் கார் ரிமோட்டை ஆகாஷின் குழந்தையிடம் கொடுக்க அது லாக் அன்லாக் செய்து சிரித்து சிரித்து விளையாடியது. அரவிந்த் நினைத்தபடியே கார் அன்லாக் ஆன சத்தம் கேட்டு தீபக் மெதுவாக கார் பக்கத்தில் வந்து நின்றான். காரை ஒரு வலம் வந்தான், உள்ளே யாருமில்லை என்று புரிந்து கொண்டான். ப்ளூடூத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஸ்டபிளுக்கு வந்துட்டான். ரெடி 1, 2, 3. தீபக் கார் கதவை திறந்த அடுத்த நொடி கான்ஸ்டபிள் பாய்ந்து அவனை பிடித்தார். சார் பயம் மாட்டிக்கிட்டான், வாங்க கீழே இறங்கி. இந்த ஆப்ரேஷனை ஏற்கனவே செக்யூரிட்டிக்கும் அசோசியேஷன் செக்ரட்டரிக்கும் சொல்லி வைத்திருந்ததுனால அவர்கள் இருவரும் சேர்ந்து சூழ்ந்து கொள்ள லிப்டில் இருந்த குழந்தையுடன் நால்வரும் இறங்கி வர குழந்தை கிளாப் அடிக்க அனைவரும் கிளாப் அடிக்க அந்த கிளாப் சத்தம் கேட்டு ஃப்ளாட்டுகளில் அணைந்திருந்த எல்லா விளக்குகளும் எரிய ஓங்கி ஒரு அறை விட்டான் ஆகாஷ். எங்கடா ஃபைலு, உன்னால் என் நிம்மதியே போச்சு. பிரகாஷும் அடிக்க கை ஓங்கி கொண்டு வர, சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுருங்க சார் ப்ளீஸ், எல்லா ஃப்ளாட்டில் இருந்தும் பார்க்குறாங்க சார். தம்பி ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு வந்தால் மட்டும் போதாது, ஏறு காரில். கான்ஸ்டபிள் இவனோட பேரண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வாங்க, ஸ்டேஷனில் வச்சு செய்வோம் விசாரணை. மைக்கேல்
முஸ்தாஃபாவான நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் ஸ்டேஷனுக்கு. கிளைமேக்ஸ். காரில் ஏறிய ஆகாஷும் பிரகாஷும் இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் ஒன்று கேட்கலாமா? தெரியும், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு. ஒரு நாள் செக்யூரிட்டி முஸ்தாஃபா எனக்கு கால் பண்ணார். ஃப்ளாஷ்பேக். ஏய், கொஞ்சம் தள்ளிக்கோ. கம்ப்ரெஸிங் போஸ்டர்லேருந்து தனது கேர்ள் ஃப்ரெண்டுடன் இருந்த தீபக் செக்யூரிட்டியை பார்த்தவுடன் வழிந்தான். இப்போ தான் போகிறீங்களா பாய் ஷிஃப்ட்டுக்கு? அது ஒன்றுமில்லை, கூட படிக்கிற பொண்ணு பாய். நான் ஒன்றும் கேட்கலையே தம்பி. இல்லை, கேட்பீங்களோன்னு நினச்சி சொன்னேன். பையன் புது புல்லட் ஐஃபோன்னு பந்தாவாக இருந்தான். அந்த புள்ள கையிலையும் புது மொபைல் மாதிரி தான் தெரிஞ்சது. அவளது ஸ்கூட்டிலையும் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டிக்கர்னு ஒட்டியிருந்தது. பாய் இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம் தம்பி, இன்றைக்கி சம்பளம் போட்டுருவாங்க. பரவாயில்ல பாய், உங்களுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும் அப்படின்னு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து ஒன்று எடுத்து என் பேக்கெட்டில் வச்சான். பர்ஸில் 2000 ரூபாய் தாள்கள் கத்தையாக இருந்துச்சு. இதை எப்போ செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு அழுத்துக்கிட்டான். அது ஒன்றுமில்ல பாய், அப்பாவுக்கு கம்பெனியில் நல்ல ப்ரமோஷன், சேலரி இன்க்ரீஸ் எல்லாம் கிடச்சிருக்கு பாய். இதை கூட நான் கேட்கலையே தம்பி. இல்லை ஏதாவது கேட்பீங்கன்னு நினச்சேன் பாய். வரேன் தம்பி. ஓகே பாய், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. முஸ்தாஃபா சொன்னதை சொல்லி முடித்தார் இன்ஸ்பெக்டர். போலீஸ் ஸ்டேஷனில், சார் என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ், கெஞ்சினார் தீபக்கின் அப்பாவும் அம்மாவும். டேய் வாங்க உட்காரு, கான்ஸ்டபிள் இவங்கிட்ட தன்மையாக விசாரிச்சிங்க, உள்ளே போய் கொஞ்சம் லாடம் கட்டிக்கிட்டு வந்துடுங்க. போலீஸ் அடியை இதுவரை பார்க்காத தீபக் பயந்து நடுங்கினான். ஏட்டையா ஏதாவது சொன்னானா? முழுசாக சொல்லலைங்க ஐயா, இந்த லத்தி உடஞ்சிருச்சு, அந்த லத்தியை எடுங்க கான்ஸ்டபிள். டேய் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒப்பிச்சிரு. சார் அடியை பார்த்தியா இல்லையா? இருங்க ஏட்டையா, இவனெல்லாம் அடிக்க வேணாம், பரம்பரை கிரிமினல் இல்லை இவன், ஏதோ நப்பாசை அவ்வளோதான். இல்லை கேட்டுக்கொண்டே பலார் என்று அறைந்தார் இன்ஸ்பெக்டர். மைக்கேல் சார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. இதான் இதை பாரு, இது வரைக்கும் எந்த ஃப்ளாட்டில் என்னென்ன ஆட்டையை போட்டேன்னு ஒழுங்காக லிஸ்ட் சொல்லிடு. லிஸ்ட்டை கொடு. மரியாதையாக எங்கே வச்சுருக்கேன்னு சொல். இல்லைன்னு வெய்யே. சார் சார் ப்ளீஸ் சார், எஃப்ஆர்ஐ போட்டேன். அவ்வளோதான், உன் கேரியரே ஸ்போல் ஆகிடும். சொல்லுமா, உன் பையனுக்கு கை வைக்க வேணாம்னு பார்க்குறேன். எஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்னா தீபக் அம்மா. கான்ஸ்டபிள் இங்கே அவங்க ஸ்கூல் பிரின்ஸிபலை கூப்பிடுங்க, சரிப்பட்டு வரலன்னா. ஐயோ சார் ப்ளீஸ் ஸ்கூல் வரைக்கும் போகாதீங்க, என் கிளாஸ் மிஸ் ரொம்ப நல்லவங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுன்னு என் பேரில் நல்ல அஃபெக்ஷன் அவங்களுக்கு. பைசிக் சார் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பார். பொண்ணுங்கக்கிட்ட கூட பைசிக் டீச்சர்னாலே எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் இருப்பானுங்க போல் அப்படின்னாரு கான்ஸ்டபிள். சார் இவனை விசாரிங்க, போஸ்கோவுக்கு நிறைய கேஸ் கிடைக்கும் போல். ஏட்டு நம்ம விஷயத்தை முடிப்போம் முதல்ல. என்னடா பிரின்ஸிபலை கூப்பிடவா வேண்டாமா? சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், ஒன் பை ஒன்னாக லிஸ்ட்டு கொடுங்க. அவன் சொல்ல சொல்ல சிலவற்றை அவன் வீட்டிலிருந்த பரணையிலிருந்தும் பிரகாஷ் நகையை மார்வாடி கடை ஷோரூமிலிருந்தும் ரீகவர் செய்து உரியவர்களிடம் தந்தனர். ஆகாஷ் ஃபைல் கம்பெனியில் ஒப்படைத்தான். சஸ்பென்ஷன் ரிவோக் செய்தார்கள். இன்ஸ்பெக்டர் கேட்டார் தீபக் பெற்றோரிடம், பசங்க நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அளவுக்கு அதிகமாக பணம் நடமாடினா கேட்கணும். புது புல்லட் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்களா? சார் அவன் ஃப்ரெண்டோடதுன்னு சொன்னாங்க எங்ககிட்ட. போன வாரம் ஒரு பணக்கார வீட்டு பையன், அவளோட லவ்வர் புது மொபைல் கேட்டான்னு ரோட்டில் போய்கிட்டு இருந்த பெண்ணோட செயின் அறுத்துட்டான். நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? சாரி சார் சாரி சார், என் பையன் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க சார். சரி பிரகாஷ், ஆகாஷ் உங்கள் கம்ப்ளைண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா? ஓ அதர்வைஸ் இல்லை சார், வாபஸ் வாங்கிக்கிறோம். படிக்கிற பையன் வேணாம் ப்ளீஸ். வெல் சைட், நானும் அதான் அட்வைஸ் பண்ணலாம்னு இருந்தேன். எஃப்ஆர்ஐ போட்டு உள்ள தள்ளினா பெரிய கிரிமினலாக மாறிடுவான் ஃபியூச்சரில், நானே அதுக்கு அடித்தளம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். படால் என இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்தான் தீபக். என் காலில் விழாத, இதோ இவங்க ரெண்டு பேர் காலிலையும் விழு. அங்கிள் சாரி, அங்கிள் அங்கிள் சாரி, அங்கிள் சாரி. குற்றவாளிகள் உருவாக்கப்படுகிறார்கள், மைனர் செய்தாலும் குற்றம் குற்றமே.